இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் நான்காம் நாள் ஆட்ட நேர முடிவில் வங்கதேச அணி இரண்டு விக்கெட்டுகளை இழந்து இருபத்தாறு ரன்கள் எடுத்துள்ளது இதன் மூலம் அந்த அணி இருபத்தாறு ரன்கள் பின்தங்கியுள்ளது இந்தியா வங்கதேசம் இடையிலான இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி கான்பூரில் நடைபெற்று வருகிறது இதில் டாஸ் வென்ற இந்தியா பந்துவீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதல் இன்னிங்ஸை தொடங்கிய வங்கதேசம் முதல் நாளில் முப்பத்தி ஐந்து ஓவர்களில் மூன்று விக்கெட்டிற்கு நூற்றி ஏழு ரன்கள் எடுத்திருந்தபோது மழை குறுக்கிட்டதால் முதல் நாள் ஆட்டம் நிறுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது மற்றும் மூன்றாவது நாள் ஆட்டங்கள் மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டன இந்நிலையில் நான்காவது நாள் ஆட்டம் நேற்று நடைபெற்றது இதில் பேட்டிங் செய்த வங்கதேசம் முதல் இன்னிங்ஸில் இருநூற்று முப்பத்து மூன்று ரன்களில் ஆல் அவுட் ஆனது இதனையடுத்து தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி ஆரம்பம் முதலே பேட்டிங்கில் அதிரடி காண்பித்தது டெஸ்ட் கிரிக்கெட்டில் டி டுவெண்டி போல அதிரடியாக விளையாடிய இந்திய அணி முப்பத்து நான்கு புள்ளி நான்கு ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று எண்பத்தைந்து ரன்கள் எடுத்த நிலையில் டிக்ளேர் செய்தது இந்திய அணி தரப்பில் அதிகபட்சமாக ஜெய்ஷ்வால் எழுபத்தி இரண்டு ரன்களும் கே எல் ராகுல் அறுபத்தெட்டு ரன்களும் அடித்தனர் இதனையடுத்து ஐம்பத்தி இரண்டு ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய வங்கதேச அணியின் ஜாகிர் ஹசன் பத்து ரன்களிலும் ஹசன் முகமது நான்கு ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் நான்காம் நாள் ஆட்ட நேர முடிவில் வங்கதேச அணி இருபத்தாறு ரன்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி வருகிறது